இப்போ சினிமா விகடனில் நிறைய நல்ல நியூஸஸ் பார்த்துட்ருப்பீங்க. அப்படி அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து உங்களை எங்கே நம்ம சினிமா விகடன் கூட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலுநாச்சியோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க. இங்கே நாங்கள் ஒரு கிராமத்தில் அழகாக பச்சை பசைன்னு சூப்பராக வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல இயற்கையோடு கலந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பொதுவாக வந்து சீரியல் அப்படின்னாலே வந்து மாமியார் மருமகள் சீரியல், அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டு ஓவர் அழுதுட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தொலைக்காட்சி வரலாற்றிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வேலுநாச்சி. ஏன்னா ஒரு பெண் சார்ந்த, அதுவும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலை சிலம்பம் சார்ந்த ஒரு சூப்பரான சீரியல். சிலம்பம் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி எனக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து சிலம்பம் வந்து நம்ம டான்ஸ்னால் டான்ஸ் ஈஸியாக ஆடிடலாம், டான்ஸ் ஷோலாம் நான் பண்ணியிருக்கேன். பாட்டு பாடுறது ஓகே, அது நம்மளுக்குள்ள நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிலம்பம்ன்றது அந்த சிலம்ப குச்சியோட நம்ம வந்து இணையணும் இல்லையா, அது போகிற போக்கில் நம்ம போகக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். ஃபஸ்ட் டைம் என் கையில் சிலம்பம் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியல. இப்படியே சிலம்பம் சுற்றுறா மண்டல் டொங்குன்னு திருப்பிய காலை டொங்குன்னு செம்ம அடியாளா அடி ஃபுல்லாக வந்து உடம்பு பல காயங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னு நான் சொல்வேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து செம்மாடி வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் பழகி 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 வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன். இந்த சீரியலுக்காக நான் வந்து என்னென்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சிலம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் சாணி அழுற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பால் கறக்கிற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், மரம் ஏற்ற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி பல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அதாவது இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி ஒரு கிராமத்து பொண்ணு என்னென்ன பண்ணுமோ, அதாவது தண்ணி தெளித்து கோலம் போடுறது, கூட்டி பெருக்கிறது, வீட்டில் வந்து தொடப்பதை கட்டகையை நம்ம எடுத்தே இருக்க மாட்டேன், ஆனால் இங்கே வந்து வீட்டில் கூட்டி பெருக்கிற மாதிரி கூட்டி பெருக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து நம்பியிருப்பீங்க, ஏ இந்த பொண்ணு நிஜமாலே இப்படி தானா அப்படின்ட்டு. சத்தியமாக அப்படி கிடையாதுங்க. வீட்டில் வந்து ரொம்ப செல்ல பொண்ணு, சீரியலுக்காக வந்து நான் பழகிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப நல்ல ட்ரைனிங் சென்டர்னால் அது வேலுநாச்சி மட்டும்தான். எல்லா விதமான ட்ரைனிங்குமே இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே நம்மளுடைய அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சீரியலில் எனக்கு நிஜமாகவே எனக்கு எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா பொண்ணுக்கான கதை இது. அண்ட் தாத்தா பாட்டி அவ்வளோ அன்பு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு ஒரு புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிட்டு அவன் என்ன வந்து போட்டியெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறாங்க, என்னென்ன ஸ்ட்ரகிள், அது எல்லாத்தையுமே இந்த சீரியல் நாங்கள் காமிச்சிருப்போம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்லாங்கா விளையாடுவோம், டப் ஸ்மாஷ் பண்ணுவோம். நானும் எங்கள் பாட்டியும் பாட்டி கேரக்டராக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் வந்து டப் ஸ்மாஷ் பைத்தியம், எப்போ பார்த்தாலும் டப் ஸ்மாஷ் பண்ணுவோம். வடிவேல் டைலாக் தான் அதிகமாக நாங்கள் பண்ணுவோம். தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓரளவு கிடையாது. ஜேம்ஸ், எஸ் பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நக்கள்லாம் வேணாம், தோல் வெள்ளையாக இருக்கனால ஓகே ஆயிராது. ஸோ எங்களுடைய ப்ரொடியூசர் வந்து ஹட்டிகா ஷெட்டி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் டைரக்டர் என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் அப்படியே வெளியே கொண்டு வர வச்சுருவார் பிரபு, அவர்களுக்கும் நன்றி. ஸோ பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து சீரியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்து என்ன ஆக போகுது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வில்லனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிலம்பம் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது. என்னை விட்டிங்கன்னா சிலம்பு குச்சியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி வருவேன், சுற்றி சுற்றி வந்தீக அப்படின்னு தான் வர தெரியுமே தவிர்த்து சிலம்பம் எல்லாம் எனக்கு சுத்த தெரியாது கதைப்படி. ஆனால் அது எப்படி எனக்கு நான் வந்து கற்றுக்கிறேன், யார் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்கு நான் கற்றுத்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு யார் கற்றுத்தராங்க, நான் எப்படி கற்றுக்கிட்டு நான் எப்படி ஜெயிக்கிறேன் அப்படின்றது தான் வந்து இந்த சீரியலில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக வந்து நம்மளுடைய சீரியலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எங்கள் சீரியலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கதை நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ஒரு பெண் சம்மந்தப்பட்டு ஒரு தமிழ் கலையை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது அலெக்சா கேமரா, ரொம்ப மூவிக்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹைலி ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அலெக்சா கேமரா அப்படின்னு வரும்போது மூவிஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி தான்.
ஸோ எந்த ஒரு ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதுக்கான மாஸ்டர், இப்போது சிலம்பம் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வென்ஸாக இருந்தாலும் சிலம்பம் மாஸ்டர் வருவாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து ப்ரொஃபஷனலிசமாக தான் இங்கே நடக்கும். இங்கே நடக்கிற அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் தான் நடக்குது. ஸோ இதுக்காக நாங்கள் ஒரு பெரிய செட் போட்டிருக்கோம், சிலம்பம் செட் நாங்கள் போட்டிருக்கோம். முழுக்க முழுக்க பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படின்றக்காக தான் பொள்ளாச்சி லொக்கேஷன் நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ அங்கே வந்து மந்த்லி ஒரு 20 days வந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோம். எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை தான் நாங்கள் வந்து காமிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக எங்களுடைய சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. இனிமேயும் ப்ளீஸ் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. விகடன் சினிமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.